ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் ரெசிபி. இது வந்துட்டு நீங்கள் ஒரு ரைஸ் வடைச்சிட்டு எதுனா கொழம்பு பண்ணலாம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொழம்பு என்னன்னு பார்க்கலாம். வாங்கோ, சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது குருமா குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் முருங்கை, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் குருமா குழம்பு வைக்கிறேன் நான். அதுக்கு இது இதெல்லாம் மசாலா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ரெண்டு வெங்காயம், கொஞ்சம் ரெண்டு ஒரு ப ஒரு ஃபுல் பூண்டு, இந்த அளவுக்கு இஞ்சி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய். இது வதக்கிட்டு எண்ணெயில் ருப்பணும். அதுக்கப்புறமா ஒரு அரை முடி தேங்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள், உப்பு, மிளகாத்தூள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு நாலு தக்காளி. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அது வதக்கிறதுக்கு. எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்குதுல்ல மக்களே, தேங்காயில் எண்ணெய் வந்து சேரும். இது பாருங்கள், இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சமாக போட்டுக்கினா போதும். இது சும்மா வதக்கிக்கலாம், ஏன்னா தாளிக்கும் போது எண்ணெய் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் தேங்காயில் கொஞ்சம் எண்ணெய் வரும். அதனால குருமாக்கு எப்போவுமே எண்ணெய் கம்மியாக இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக ஊற்றுறதில்லை. இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது செப்பரேட்டாக ருப்பி, தேங்காய் தனியாக செப்பரேட்டாக ருப்பி வச்சுக்கலாம். தேங்காய் செப்பரேட்டாக ருப்பி வச்சுக்கலாம். மிக்சர் ஜாரில் போட்டுக்கிறேன் நான். இது மிக்சியில் போட்டுக்கலாம். இது எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கொஞ்சம் சோம்பு, லவங்கம், தாளிக்கிற இந்த பாருங்க மக்களே, நடு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் நல்லா ஸ்கிப் ஆகிடும். அதனால் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த ஐட்டமும் ஸ்கிப் ஆகாது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது இப்போ சேர்த்துக்கிறேன் நான். தக்காளி சேர்த்துட்டேன். இப்போ இட்லி நல்லா வதங்கிட்ட கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் மசாலா ஒன்றுனா சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா ருபி வச்சோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணுறேன். இப்போ மசாலா இப்போ ஊற்றிட்டு இருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் சேர்த்துக்கிறேன் நான். இது கொஞ்சம் நல்லா மசாலா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு கொதிக்க விட்றேன் நான். பாருங்கள் இது நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணலாம். இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு அப்புறமா தேங்காய் ஆட் பண்ணலாம். அஞ்சு நிமிஷம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொச்சிடுச்சு. காய் கொஞ்சம் வெந்துன்னு வரும்போது இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது கூடவே இது தனித்தனியாக நீங்கள் சேர்த்துக்கினீங்கன்னா அந்த மசாலா இருக்கு இல்லைங்களா, இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு அப்புறமா தேங்காய் சேர்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்கும். இது இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டு இருந்து நல்லா, அதுக்கப்புறமா இது முடிஞ்சிச்சு. குருமா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் குருமா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ புதினா போட்டிருக்கேன். குழம்பு ரெடி. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கோ. மறக்காமல் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய டெய்லி நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். ரொம்ப ஈஸி ரெசிபி கூட, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாய்.